ஜிகில் செய்யும் அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேசில் ஒரு சிட்டி தான் வாரணாசி. இதுக்கு ஒரு நிக்னேமும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. வாரணாசி தன்னோட வாழ்நாளில் மறக்க முடியாத பல நாட்களை கடந்து வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் மார்ச் 7, 2006. மார்ச் 7 வருஷத்தோட 67வது நாள், லீப் இயர்னா 67வது நாள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கான டேட்டும் மார்ச் 7 தான். மற்ற நாள் போலவே இந்த நாளும் கடந்து போயிடும் அப்படின்னு தான் வாரணாசி நினச்சிருக்கு. ஆனால் அது நினச்சது தப்புன்றது அன்றைக்கி சாயங்காலம் தான் அதுக்கு தெரிய வந்திருக்கு. அது ஐஎஸ்சி சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நடந்த டைம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால் கோவிலில் அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. சரியாக சாயங்காலம் 6:20 சங்கட் மோச்சான் டெம்பிளில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா அது ஒரு பாம்பு பிளாஸ்ட். கோவிலில் வெடி சத்தம் கேட்டு கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அதே மாதிரி ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சு. என்ன பண்ணுறது, வாரணாசிக்கு வந்த சோதனை. ஆனால் அன்றைக்கி 2 வெடிகுண்டு மட்டும்தான் வெடிக்கிறதா இல்லை, மொத்தமாக 8 வெடிகுண்டு இருந்திருக்கு. அதில் 6 வெடிகுண்டை எப்படியோ டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தில் மொத்தமாக 20க்கு மேலே செத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, 100க்கணக்கான பேருங்க பலமாக அடிபட்டிருக்காங்க. இந்த பாம்பிளாஸ்ட்டுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்ட்டு லஷ்கர் இ குவாப் அப்படின்ற ஒரு இயக்கம் பொறுப்பேற்றுக்குச்சு. இன்வெஸ்டிகேஷனில் இந்த பாம்பு உருவாக்குனது பீகாரில் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த பாம்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நேபாளிலேருந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே காய்ஸ், வரலாற்றில் என்ன நடந்துச்சுன்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் என்ன நடக்கணுன்றத நீங்கள் தான் யோசிக்கணும். ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு உயிரை கொல்லணுன்றத யார் கற்றுக் கொடுத்துருப்பா? நல்லா யோசித்து பார்த்தா அதுக்கு பின்னாடி நம்ம தான் இருப்போம். அதனால் இனிமேலாவது அன்பை பரப்புவோம் பரந்தை உலகில். கடைசியாக எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வரட்டா, அடுத்த மாதம் பார்க்கலாம்.